அதனாலே எல்லாரும் பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் பண்ண வேண்டியது. நான் சொல்றேன், அது எல்லாரும் சொல்லணும். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த நாமத்துக்கு ரொம்ப மகிமை சாஸ்திரத்தில் சொன்னது. நாம் எத்தனையோ பாபங்கள் பண்றோம், அந்த பாபங்கள் எல்லாம் இந்த நாமத்தை நாம் சொன்னோமானால் அது நீங்கும். அந்த பாபங்கள் எல்லாம் நீங்கிறதுக்கு வேறு எந்த வழியும் நமக்கு கிடையாது. இந்த நாமோச்சாரணம் ஒன்றுதான் வழி. அதனால் இந்த நாமத்தை உச்சாரணம் பண்ணினால் நம்ம பாபங்களும் நீங்கும், நமக்கு நல்லதும் ஆகும். எல்லாத்துக்கும் இதுதான் மூலம். எல்லோரும் இந்த உண்மையை தெரிந்து கொண்டு தினந்தோறும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு 10 நிமிஷம் பகவான் எதிர்த்து உட்கார்ந்து கொண்டு இந்த நாமத்தை சொல்லி பகவானை பிரார்த்தனை பண்ணுங்கோ, உங்களுடைய எல்லா விதமான க்ஷேமம் உண்டாகட்டும் என்று உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றேன். நம ஹர நமஃ பார்வதி பதயே.